ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிளாக் வாரியர்ஸ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் கேள்விப்படுறீங்க அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் பற்றின சீட் மேட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து இங்கே 100 சீட்ஸ் இருக்குது. அதில் 15 சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க அண்ட் ரிமைனிங் இருக்க 85 சீட்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டேட் கோட்டாக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜினுடைய சீட் மேட்ரிக்ஸ். இந்த விதத்தில் தான் இவங்க வந்து சீட்ஸை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காலேஜினுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐஆர்டி பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, பெருந்துறையில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. அண்ட் எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 1992 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ப்ரைவேட் காலேஜா கவர்மெண்ட் காலேஜா அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் காலேஜ் தான். இப்போ எது கூட அஃபிலியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட தான் அஃபிலியேட் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது என்எம்சியால் அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜ் தான். அண்ட் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தான் இதுக்கான கவுன்சிலிங்கும் வந்து அத்தாரிட்டி வந்து ரன் பண்ணுவாங்க. இங்கே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே காலேஜில் அவைலபிளாக இருக்குது. இதுதான் காலேஜினுடைய பேசிக் டீட்டெயில்ஸ். இப்போ வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன கட் ஆஃப் அண்ட் உங்களுக்கு என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து யூஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு பர் இயருக்கு அரவுண்ட் வந்து 1 lakh வரைக்கும் வரும் ஹாஸ்டல் ஃபீ. ஒருவேளை நீங்கள் வந்து ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு அரவுண்ட் 3000 வரும். பட் இதில் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம். ஒவ்வொரு இயருக்கும் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுற ப்ராஸ்பெக்டர்ஸ் பொறுத்து தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் இருந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து நீட் ஸ்கோர்ஸ், எவ்வளோ பெர்சன்டைல் அண்ட் கட் ஆஃப் மார்க்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை ப்ரீவியஸ் இயர்ஸில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் இது மாதிரி வேரியஸான கேட்டகரிஸ்க்கு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தனியாக ஜென்ரல் கேட்டகரிக்கான கட் ஆஃப் ரவுண்ட் 1 and 2 என்ன க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்கிங்க்கு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணாங்க. 2019 இருக்கட்டும், 2020 ப்ரீவியஸ் இயர்ஸில் எவ்வளோ கட் ஆஃப் ரேங்கிங்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து ஓபிசி கேட்டகரி அண்ட் எஸ்சி கேட்டகரிக்கான கட் ஆஃப் ரவுண்ட் 1 and 2 இருக்க க்ளோசிங் ரேங்கிங் என்னன்ட்ருக்கு. நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டி கேட்டகரி அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி. எல்லா கேட்டகரிஸ்க்குமே வந்து ரவுண்ட் 1 and 2 க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்கிங் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நீட் பிஜிக்கான கட் ஆஃப் ரேங்கிங் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீட் ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 50th பர்சன்டைலில் இருக்கணும் அண்ட் 302 தான் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்காக வந்து இருந்திருக்கு லாஸ்ட் ப்ரீவியஸ் இயரில். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலேஜ்க்கான ரேங்கிங் அண்ட் ரெப்யூட்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ ரெப்யூட்டேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து குட்டாக தான் இருக்குது. எஜுகேஷன் வைஸ், ஃபேக்கல்ட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காலேஜினுடைய அமைப்பு, எஜுகேஷன் எவ்வளோ ஃபேக்கல்ட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க, எல்லாத்துக்குமே வந்து குட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸலண்ட்டுக்கும் குட்டுக்கும் வந்து உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த காலேஜுக்கு வந்து குட் அப்படின்னு தான் கிடச்சிருக்கு. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அண்ட் நம்மளுடைய எஜுகேஷனல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இன்ஜினியரிங் காலேஜஸ், பாராமெடிக்கல் கோர்சஸ் அண்ட் அப்ராடில் இருக்க லோ பட்ஜெட் எம்பிபிஎஸ் காலேஜஸில் படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும், ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாச்சும் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணலாம். இது ஒரு முற்றிலும் இலவசமான சேவை மட்டும்தான். அண்ட் மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.